நம்ம இப்போது பார்ட்டிஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஃபார்ம் ஏ பார்ட்டிஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் த கான்ஸ்டன்ட் ஃபார்ம். இதோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சால்வ்னு எழுதிக்கலாம். இப்போ இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸை பொறுத்து இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் இந்த ஈக்குவேஷனை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது டோ ஜெட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எது இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஏஎக்ஸ் மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸ் இருக்கா, ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல ஏ அப்படின்னு மட்டும்தான் வரும், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஏன்ற ஒரு மதிப்பு மட்டும்தான் கிடைக்கும். இப்போது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் டோ ஜெட் பை டோ எக்ஸ் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பின்னு எடுத்துக்குவோம். இதே வந்து டோ செட் பை டோ ஒய்யை நம்ம என்னென்ன எடுத்துக்கோம், க்யூன் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு அஞ்சு இருக்கும். அதை நீங்கள் முன்னாடியே ஃபார்முலாவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டோ செட் பை டோ எக்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டு ஏவா, இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் செட்டுங்கிற இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பண்ணுறோம், அதாவது ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகேவா? இப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எப்படி வரும்னா, டோ ஜெட் பை டோ ஒய் ஈக்குவல் டு, இப்போ ஒய் இருக்கிற டேம் என்னென்னா பிஒய் அப்படின்ற இந்த இடத்துல மட்டும்தான் ஒய் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பிஒய் அப்படின்ற இந்த டேம் மட்டும்தான் வருமா? இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பிங்கிற இது மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போது டோ ஜெட் பை டோ ஒய் அப்படின்னு இருக்கா, டோ ஜெட் பை டோ ஒய்க்கு நமக்கு ஃபார்முலா படி நம்ம இந்த இடத்துல என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா க்யூன்னு எடுத்துக்கலாமா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா படி. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன எழுதுறேன்னா, க்யூ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது ஏவோட மதிப்பு பின்னு நமக்கு கிடச்சிருக்கு, பியோட மதிப்பு க்யூன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இங்கே மேலே ஈக்குவேஷனில் பாருங்கள், நமக்கு வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, ஏ அண்டு பி இருக்குது. இப்போது ஏவோட மதிப்பு தெரியும் பின், ஓகேவா? பியோட மதிப்பு தெரியும் க்யூன்னு. இப்போது ஏ அண்ட் பியோட மதிப்பு நமக்கு தெரியாது, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோமே. இப்போ ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏபி தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த இடத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா கிடச்சிருமா? அப்போ ஏபி ஈக்குவல் டு பி க்யூ, அவ்வளோதான். இப்போ இதை வந்து சம் ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுங்க, இதை வந்து டூன்னு வச்சுக்கோங்க, இதை த்ரீன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, இசட் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நீங்கள் பின்னு போடுவீங்க. ஸோ px ப்ளஸ் பிக்கு பதிலாக க்யூ, க்யூஒய் ப்ளஸ் ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிக்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிக்யூ இதுதான் அதுக்கான ஆன்சர், அவ்வளோதான்.